ஐயா இஸ்லாம் அவங்க கேப்பி இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு எம்சி லேரன் கொலாபரேஷனுக்கே பார்த்திங்கன்னா நமக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெபியன்ட் கொண்டு வராங்க. அது எப்படி இருக்கும், அதில் லாக் என்ட்ரி வராது, அதெல்லாம் எப்படி இருக்கும் அது பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். அது கூட பார்த்திங்கன்னா டாப் கிரிமினல் ரிட்டர்ன் பேக், அதாவது அஃபீஷியலான ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா தந்திருக்காங்க, அதையும் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். அது கூட பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இஸ் நீங்கள் நம்ம ஃபேமிலியில் என்ன ஜாயின் பண்ணலாம், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி தொட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்து மறக்காமல் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜீப் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேலண்டரில் பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க, ஆனால் ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா கொண்டு வரல அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈவெண்ட்டு 21ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கவே போகுது. அந்த ஈவெண்ட் எப்படி இருக்கும், எப்படி முடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்கும். அதுக்கு முன்னாடி ஜீப் ஸ்கின் பார்த்திங்கன்னா உண்மையிலே எஃபெக்ட்லாம் கொடுத்து நல்லாவே பார்த்திங்கன்னா இருக்கும். நீங்கள் ரொம்பவே சிம்பிளாக பார்த்திங்கன்னா முடிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஆனால் நம்மளுக்கு 21ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டார்ட் ஆகும். ரோட் டு நியூ டான் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தனி ஈவெண்ட்டாக பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிரும். வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம், நீங்கள் ஒரு 15 கேம் மட்டும் போட்டால் போதும். அதாட்டு எப்படி சொல்கிறது, ஒரு கிளாஸ் ஸ்குவாடாக இருந்தால் இல்லை எதாட்டு எல்லா இதையும் கலந்து ஒரு 15 மேட்ச் போட்டால் போதும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லெஜெண்டரி ஜீப் ஸ்கின்னு எஃபெக்டோட பார்த்திங்கன்னா கிடச்சிரும். உண்மையிலேயே நல்ல ஸ்கின்னு தான், யாருமே பார்த்திங்கன்னா விட்டுறாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்காது, கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு இருக்கும். அழகாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட் சேஞ்சு, இதை பற்றி நம்ம கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா பேசியே ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் தான் பார்த்திங்கன்னா வர வேண்டியதாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொசுக்குன்னு இந்த அக்காவை ஏன் தான் வர சொன்னாங்களோ, இப்படி ஒரு பண்டலை பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கானோ, வெர்மிலியன் வில் பேட் அப்படின்னு ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த அதுனது ஹேக்கர் ஸ்டோர்னு ஒன்று வரும் பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதோட கட்டணமும் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. சொன்னது டிஸ்கவுண்ட் ஆஃபர், ஆனால் கொண்டு வந்தது என்னத்தையோ கொண்டு வந்திருக்காங்க, ஏதோ ஈவெண்ட் உடனே விட்டுருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு கன்ஃபார்மாக அப்போ இந்த ஈவெண்ட் நாளைக்கு நம்மளுக்கு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மறந்துட வேண்டியதான். ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு 21ஆம் தேதி, ஒரு 25ஆம் தேதிக்குள்ளே நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்தாகணும். ஆனால் இந்த ஈவெண்ட்டே பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி வரை இருக்கும். எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. 6 ஸ்பின் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டணம் கிடச்சிருமா, 8 ஸ்பின் பண்ணால் அந்த ட்ரெஸ் பண்டல் கிடச்சிமா, 8 ஸ்பின் பண்ணால் ஈவெண்ட்டே முடிஞ்சிடும். நம்மக்கிட்ட இருக்க 1500 டைமண்ட்டும் நாமமாக போயிடும். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஈவெண்ட் வேறு டோக்கன் டவர். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அஃபீஷியலாகவே கேமுக்குள்ளே சொல்லியிருக்காங்க. 26ஆம் தேதி தான் பார்த்திங்கன்னா ரேம்பேஜோட பீக் டே. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஈவெண்ட் பார்த்திங்கன்னா வரப்போகுது. இது வந்து புதுசாக ஒரு ஈவெண்ட்டை கற்று வச்சுக்கிட்டு ஈவனும் இதே போட்டுக்கிட்டு ஒவ்வொரு கொலாபரேஷனுக்கும் கேவோ நைட்டு கோபுரா ரேம்பேஜ் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த டோக்கன் டவரே பார்த்திங்கன்னா விட்டுட்டு இருக்கானோ என்ன. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு மாதத்துக்கு ஒரு டோக்கன் டவர் வந்துடுது, என்ன பண்ணுன்னு தெரில. இப்படி தான் பார்த்திங்கன்னா ஏதாட்டும் ஒரு ஈவெண்ட்டை கண்டுபிடிச்சிக்கிட்டானுவோ, இதுக்குன்னு ரூம் போட்டு எங்கேயும் உட்காந்து யோசிப்பானோன்னு நினைக்கேன். ஏதாட்டும் ஒரு ஈவெண்ட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு அது டைமண்ட் ஓவராக பிடுங்கினதுனா அதே வச்சு பார்த்திங்கன்னா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோப்பா அவங்க காட்டில் மழை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாப் கிரிமினல் ட்ரெண்டு. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப பெருசாக பேச வேண்டியது இருக்குது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லலை. பிரேசில் சர்வருக்கு தான் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அஃபீஷியலாகவே பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜிஎம்ஐ, அதாட்டு பார்த்திங்கன்னா அந்த பப்ஜி வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இந்தியாவுக்குள்ளே வரப்போகுது பார்த்திங்களா, இன்னொரு பேரில் அது வந்து பார்த்திங்கன்னா வரப்போதான். அதனால் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த எப்படி சொல்கிறது, இவங்களோட அந்த டிஆர்பி வந்து சேனலுக்கு தான் சொல்லுவாங்களோ, இல்லை டிஆர்பி டிவி சேனலுக்கு தான் சொல்லுவாங்க, இன்னொரு ஏதோங்க அந்த ரேங்கிங் அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா குறையாமல் இருக்கிறதுக்கு இவங்க திருப்பியும் டாப் கிரிமினலாக கொண்டு வரதா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆனால் எவ்வளவோ வழி இருக்குது முன்னாடி கொண்டு வரேன், எவ்வளவோ பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ உங்களோட ரேங்கிங் குறைய போதுன்னா ஏன் நீ ஒரு டோர்னமெண்ட் நடத்து, ஒரு 4-5 டோர்னமெண்ட்டை சேர்ந்து நடத்து, லைவ் போடு, பெருசாக ரீச் கிடைக்கும், அப்படி வேணால் கொண்டு வரலாம். அதுக்குன்னு இவங்க இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் கொண்டு வரது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பார்த்திங்கன்னா ஒஸ்ட்டு தான். ஏன்னா பப்ஜி இருக்கும்போது பார்த்திங்கன்னா உண்மையிலே சொல்லுங்கள், முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ ஈவெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும், ஃப்ரீ ரிவார்ட்ஸும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். எப்போ பப்ஜி போச்சோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வந்தாங்களோ அப்போலேருந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. நான் கேமுக்கு வந்து அடுத்து பப்ஜி போனதுக்கப்புறத்துலேருந்து ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட் தான். இப்போ தான் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம சைடு வந்து பார்த்திங்கன்னா வராங்க. பப்ஜி வந்துட்டுனா ஓரளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் அதிகமாக இருக்கும்னு நினைக்கேன். ஏன்னா எப்படி டைமண்ட் பிடுங்குற மாதிரி இருந்தால் எல்லோரும் பார்த்திங்கன்னா பப்ஜியை பற்றி போயிடுவாங்க. அதனால் நம்மளுக்கு கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா இனி ஃப்ரீ ரிவார்ட்ஸ் அண்ட் ஃப்ரீ ஈவெண்ட் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்பலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா இதை விட்டுட்டு அதுக்கு போக மாட்டாங்க, அதனால் கொண்டு வரலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா MCLaren ஈவெண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே சொல்ல போகிறதில்ல. ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க. நான் உங்களுக்கு மேலோட்டமாக பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன். இப்படி தான் பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாகின் ரூவோட பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். லாகின் ரூவோட நம்மளுக்கு என்ன ப்ரோ தருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஒரு கார் ஸ்கின் தான் தருவாங்க. இதை தவிர வேறு அவங்களுக்கு
கார் ஸ்கின் கொடுக்கலாம், இல்லை பேக் ஸ்கின்னு நிறைய இது பார்த்திங்கன்னா இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கும். ஓகேங்களா, MCLaren-ல கிட்டத்தட்ட ஒரு 10-15 ரிவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. அதில் ஒன்று ரெண்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கலாம். லாக்இன் ரிவார்ட்ஸில் பேக் ஸ்கேட் போர்டு ஏதாவது பார்த்திங்கன்னா கொடுக்கலாம். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி மிஷன். இப்போ நம்ம டெய்லி மிஷன் கம்ப்ளீட் பண்ணி டோக்கன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பில்ட கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. அது எனக்கு என்னென்னு தெரில, காரை வந்து பில்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் எப்படின்னு தெரில. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா சாரி மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ரைட் சைடில், அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஸ் ட்ராக் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கும். அதில் தான் பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து வரப்போகுது. அந்த ரேஸ் ட்ராக்கை அந்த கார் எவ்வளோ தடவை சுற்றி வருதோ அது அதை பொறுத்து தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிவார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இதில் ஃபீமேல் பண்டில் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் எப்படி ப்ரோ அவ்வளோ ஸ்பீடாக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள். ஓகேங்களா, டீம் பவர் ஆக்சிலரேட் அப்படின்னு வந்துமே கொடுத்துருக்காங்க. ஆக்சிலரேட் பண்ணால் நம்ம வந்து டோக்கன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா டோக்கன்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். மேலே ரைட் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டோக்கன் தானே கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா டோக்கன் எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலரேட் பண்ணி அந்த காரை வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக அந்த ரவுண்டு அதை பார்த்திங்கன்னா ஒரு லேப் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்துடலாம். இப்படி 20 லேப் வந்தால் ஒரு ரிவார்டு, 10 லேப் வந்தால் ஒரு ரிவார்டு, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வச்சு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட் வரும். ரேசிங் சம்மந்தப்பட்டது அப்படி தானே இருக்கும், அதனால் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. இந்த காரை வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குமோ, இதையும் பார்த்திங்கன்னா டோக்கன் டவரில் கொண்டு வருவானோ அப்படியும் பார்த்திங்கன்னா இருக்கும். ஏன்னா இதில் ஒரு மெயின் கார் அந்த எல்லோ கலர் கார் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். இன்னும் நிறைய கார் ஸ்கின் வருது, எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா டாப் மெயின்லலாம் விட மாட்டாங்க. நம்மளுக்கு டோக்கன் டவர், அந்த டவர், இந்த டவர் பார்த்திங்கன்னா ஈவெண்ட் நிறைய வரப்போகுது. டைமண்டும் பிடுங்கும், ஆனால் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் இருக்கும், கன்ஃபார்ம் அப்படின்னா இருக்கும். அந்த பாண்டில் அது இது அதெல்லாம் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீலே காமிக்கேன். அந்த ரிவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. சொன்னோம்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா இழுத்துட்டு போயிடும், யாரும் பார்த்திங்கன்னா பார்க்க மாட்டீங்க. இப்போவே நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பீங்க, அவங்களெல்லாம் திருத்த முடியாது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும், நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தானே தரோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக ஒன்று கொடுக்கல. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிலரேட்டுக்கு பக்கத்தில் டீம் பவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று போட்டிருக்கு. அது யாருக்காட்டு தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணி அவங்களோட இந்த மணி ஹெஸ்ட்ரிங் நடந்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பணம் பிரிண்ட் பண்ணுறது, அவங்கள கூட்டிகிட்டு வந்து அப்படி பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக பிரிண்ட் பண்ணோம் பார்த்திங்கன்னா அப்படியும் இருக்கலாம். எப்படியோ இந்த ஈவெண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான வீடியோ கூட தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க. அதனால் மறக்காமல் அந்த பெல்லைக்கான தொட்டு, அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு, அதுக்கப்புறம் பெல்லைக்கான ஆள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துக்கோங்க. நல்ல நல்ல வீடியோஸ் தான் போடுறோம், ஆனால் நோட்டிஃபிகேஷன் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வரமாட்டேங்க. உங்கள் மேலே குத்தோம்ல, நோட்டிஃபிகேஷன் மேலே தான் குத்தோம். அதனால் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா தொட்டு பார்த்துருங்க. அப்படி நோட்டிஃபிகேஷன் வரலன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான ஆள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அதர் ஸ்டே டியூன் கைஸ், பை. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வரணும். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.